மரபுகள் தேடும் மனங்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில்லாம் எப்படி இருக்கு? நல்லா குளுகுளுன்னு இருக்கா? தண்ணி குடிச்சு 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 எவ்வளவு குடிச்சாலும் தாகமே தீரல. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படி. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் உங்க தாகமே தீராது. மத்த நாட்கள்ல இருக்கிறத விட கோடை காலத்துல தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பூமி வெப்பத்துக்கு சைலண்டா ஒரு நோய் வருது, அது பேரு தான் ஹீட் ஸ்ட்ரோக். அது மட்டும் இல்லைங்க, ஆஸ் யூஷுவலா நம்மளுக்கு சம்மர்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னா, அதிக வியர்வை, வியர்வையினால ஒரு வேர்க்குரு, கண் நோய், மயக்கம், சோர்வு, வறட்சி, அஜீரணம், சிறுநீர் பிரச்சனை, மலச்சிக்கல், பெயின் தொல்லை. இவ்வளவு பிரச்சனைங்க, இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதிகமா வியர்க்கிறதுனால நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கிற எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது பொட்டாசியம், சோடியம், இதெல்லாம் நம்ம வியர்வையோடையே போயிடுது. இதை ஈடுபடுறதுக்கு கண்டிப்பா நம்ம இளநீ குடிக்கணும். ஏன்னா இளநீல நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இந்த கோடை காலத்துல இருந்து நம்மள எதெல்லாம் பாதுகாக்குதுன்னா, இளநீ, மோர், நன்னாரி, பானைத்தண்ணி, நொங்கு, தர்பூசணி, வெள்ளரி, திராட்சை, பப்பாளி, முலாம்பழம், மாம்பழம், கம்பு, பழையசோல், இதெல்லாம் கோடை காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. மாம்பழம், பப்பாளி பழம், பலாப்பழம், இதெல்லாம் சீட்டு தானே? அப்புறம் எப்படி வெயில் காலத்துல சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரலையா? கடவுள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கு காய்களையும் பழங்களையும் கொடுக்கறாரு. ஏன்னா இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்புல இருந்து தண்ணி அதிகமா வெளியில போறதுனால நமக்கு ஜீரணம் ஆகாது. இந்த மாம்பழத்திலயும் பப்பாளி பழத்திலயும் இருக்கிற என்சைம்ஸ் நம்ம உணவை ஜீரணமாக்கி பசிய தூங்கும். கடவுள் கொடுத்த இந்த பலாப்பழத்துல புரோட்டீன் சத்து, மாவு சத்து, நார் சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், இந்த பலாப்பழம் சாப்பிடுறதுனால வெயில்னால ஏற்படுற இருமல், நாவரச்சு, இதுல இருந்து தப்பிக்கலாம். கோடை காலத்துல அதிக தாகத்தை தீக்கக்கூடியது தர்பூசணி. தர்பூசணியில 90% வாட்டர் இருக்கு. முலாம்பழத்துல 70% வாட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம உடலுக்கு உடனடிய நீர் சத்து கொடுக்குது. இந்த முலாம்பழம் சிறுநீர் பிரச்சனையில இருந்தும் மலச்சிக்கல் பிரச்சனையில இருந்தும் நம்மள பாதுகாக்குது. இந்த வெள்ளரி பிஞ்சு, திராட்சை, தர்பூசணி, இதெல்லாம் விதையோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த விதைகள் நம்ம சிறுநீர் பாதையில இருக்கிற கோளாற சரி பண்ணுது. அடுத்து மோர். தயிர் இல்லைங்க, மோர். இந்த மோர்ல ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை சீரா வச்சிருக்கும். மோர்ல வெந்தய சீரகம் போட்டு குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. வெயில் காலத்துல வர சர்ம பிரச்சனையை சரி பண்றது நம்ம நோங்கும் திராட்சையும். பியூரிஃபைட் வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர், இதெல்லாம் குடிக்கிறதை விட பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பானை தண்ணி அந்த ரூம் டெம்பரேச்சரை விட 2 டிகிரிக்கு எப்பவுமே கம்மியா இருக்கிறதுனால நம்ம உடல் சூட்டையும் தாகத்தையும் உடனடியா தணிக்குது. இந்த கோடை காலத்துல நம்ம உடம்பு ரொம்ப வறட்சியா போயிடுறதுனால சரியா ஜீரணம் ஆகாது. இதை சரி பண்ற முக்கியமான 3 பொருள் நொங்கு, பப்பாளி பழம், மாம்பழம். நொங்குல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ், விட்டமின்ஸ், மலச்சிக்கல், அஜீரணம், நீர் சுருக்கு, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சரி பண்ணுது. அப்புறம் மாம்பழம், பப்பாளி பழத்துல இருக்கிற என்சைம்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஜீரண சக்தியை கொடுத்து பசியை தூண்டுது. இப்ப புரியுதா இந்த பழம்லாம் ஏன் இவ்வளவு முக்கியம்னு? இந்த பழைய சோறு, கம்பு கூழ், அதெல்லாம் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சு மறுநாள் காலையில எழுந்திருச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உணவு ஜீரணமாகறதுக்கு நல்ல பாக்டீரியாஸும் தேவை. இந்த பழைய சோறும் கம்பங்கூழும் ராத்திரி வச்சு காலையில எடுத்து சாப்பிடுறதுனால அதுல நல்ல பாக்டீரியாஸ் உருவாகுது. அது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. புதினா, துளசி, எலுமிச்சை, இதெல்லாம் நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது. இந்த வெயில் காலத்துல புதினா, துளசி, எலுமிச்சை, நன்னாரி, இதை நாளையும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்த்தோம். இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்க போறோம். ஆயில் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், இதெல்லாம் வெயில் காலத்துல சாப்பிடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஜீரணமே ஆகாது. டீ, காஃபி நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை இன்னும் அதிகமாக்கும். அதனால நம்ம அதை குடிக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக கிரீன் டீ குடிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம், பிரியாணி, மசால் வடை, பக்கோடா,
இது நாளும் வெயில் காலத்துக்கு ரொம்ப எதிரி. இதை ஏசி ரூம்லயே உட்காந்து சாப்பிட்டா கூட தண்ணி தாகம் ரொம்ப எடுக்கும். முக்கியமா பிளாங்க் ட்ரெஸ் போட்டுட்டு வெளில போகாதீங்க. கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் உடல்ல இருக்கிற சூட்டை அதிகப்படுத்தும், அதனால அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெயில் காலத்துல பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமா புளிப்பான உணவுகளை பிளாஸ்டிக்ல வைக்கவே கூடாது. இந்த வெயில் காலத்துல பிளாஸ்டிக்ல இருக்கிற ஜீனோபயாட்டிக்ஸ் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற உணவுக்குள்ள அதிகமா கலந்துடும், அதனால அந்த உணவுகள் சீக்கிரமா கெட்டுப்படும். முக்கியமா ஊறுகாய், தயிர் இதெல்லாம் பிளாஸ்டிக்ல கண்டிப்பா வைக்கவே வைக்காதீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தோட சந்திக்கிறோம். நன்றி.